அவற்றின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. 2 மடங்காக அதிகரித்த மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலை. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு மின்வெட்டு இல்லை. காலிமுகத்திடல் போராட்ட கழகம் பிக்குகள் குழுவும் கைகோர்த்தது. அமைச்சர்கள் இல்லாவிட்டாலும் தமது கடமைகளை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு அனைத்து அமைச்சு செயலாளர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை மற்றும் அரசு அமைச்சுகளின் செயலாளர்களுடன் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொதுச்சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஏ ரத்னஸ்ரீ இதுகுறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடுகையில், எரிவாயு, எரிபொருள், மின்சாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்கும் வகையில் அரச சேவையை எவ்வித இடையூறுமின்றி பேணுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் என்.எச்.எம். ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சந்தைகளில் நேற்றைய தினம் மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலை சராசரி விலையை விட 2 மடங்கு அதிகமாக காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய 1 கிலோ போஞ்சி 315 ரூபாயாகவும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 215 ரூபாவாகவும், கத்தரிக்காய் 1 கிலோ 265 ரூபாவாகவும், சிவப்பு வெங்காயம் கிலோ 325 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 295 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. வேலியகுட மீன் சந்தையில் நேற்றைய தினம் மீன்களின் விலை பாரிய அளவு அதிகரித்து காணப்பட்டுள்ளன. அதற்கமைய 1 கிலோகிராம் ஹொப்பரா 1,600 ரூபாவாகவும், தோரா 1 கிலோ 2,000 ரூபாவாகவும், தலபத் 1 கிலோ 1,250 ரூபாவாகவும், பலையா 1 கிலோ 550 ரூபாவாகவும், சாலையா 1 கிலோ 280 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இலங்கையைச் சூழவுள்ள வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நாட்டை விட்டு விலகி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேல் மற்றும் சப்ரகவோ மாகாணங்களிலும் காதி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கிழக்கு, உவா, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேபோல எதிர்வரும் 16ஆம் மற்றும் 17ஆம் தேதிகளில் சுழற்சி முறையில் மணித்தியாலமும் 2 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபய மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் மைதானத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை அமரபுர பீடத்தின் பிரதான சங்கநாயக தேரருமான கடமையாற்றும் ஓமல்பே சோபித தேரரும் கலந்து கொண்டிருக்கின்றார். வணக்கத்திற்குரிய ஓமல்பே சோபித தேரர் நேற்று பிக்குகள் குழுவுடன் போராட்ட இடத்திற்கு வருகை தந்து நாட்டு மக்களுடன் தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளார். மகாநாயக தேரர்களால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தேரர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மகாநாயக தேரர்களின் முன்மொழிவுகளில் புதிய அரசாங்கம் மற்றும் பிரதமரை நியமித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கியுள்ளன. அரசு தலைவர் ஷேலக நுழைவாயிலில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களிடமே தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை பிக்குகள் குழுவினர் கையளித்துள்ளனர். அவற்றின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. 2 மடங்காக அதிகரித்த மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலை. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு மின்வெட்டு இல்லை. காலிமுகத்திடல் போராட்ட கழகம் பிக்குகள் குழுவும் கைகோர்த்தது.